எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெளிச்ச காசி இருக்கு. நான் வந்து இன்னைக்கு டிரைவர், என்னோட டிரைவர் பேர் அஜய். அவரோட நான் வந்து டிநகர் ஷாப்பிங், அதாவது இந்த ஷாப் வந்து கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் இல்லை மோர் தென் 50 இயர்ஸ் இருக்கு அப்படின்னு என்னோட ஆன் சொன்னாங்க. ஸோ அதனால அங்கே போயிட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த குக்கரு, குட்டி குக்கரு, இண்டாலியம் பாண்ட்லி, குட்டி குட்டி டெவரா செட்ஸு, இதெல்லாம் வாங்கி ஸோ அங்கே தான் போய். அது ரொம்ப எனக்கு மெயினாக ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, பெரியவங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர்லேருந்து எல்லாம் அப்படி வெயிட்டாக அப்படி திக்காக இருக்கும். இந்த விரிசல் விடுறது அதெல்லாம் ஆகவே ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்திரம் வேணும்னு சொன்னோன்னு தான் எனக்கு இந்த இடத்த சொன்னாங்க. எந்த இடம்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே போய் எந்த கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் வண்டி ஓட்டினாலும் டிராஃபிக்கு, அஜய் வண்டி ஓட்டினாலும் டிராஃபிக்கு. இங்கே வந்து திருவான்மியூர்லேருந்து, அதாவது என் வீட்லேருந்து திருவான்மியூர் வரதுக்கே ஒரு முக்கால் நேரம் ஆகுதுங்க. இப்போ தான் நான் டைலர் பார்க் ரீச் ஆயிருக்கேன். ஆக்சுவலி கிளம்பி நான் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் டைலர் பார்க் ரீச் ஆயிருக்கேன். வெயில் உச்சிக்கு போகிறதுக்குள்ளே போய் சேருவேன்னான்னு தெரில. சரி, காலையில் கிளம்பினா அட்லீஸ்ட் ஒரு 11 o'clock கிளம்பினா கடையிலையும் பெருசாக கூட்டம் இருக்காது, ரோட்லேயும் டிராஃபிக் இருக்காது. நம்பிக்கையோடு கிளம்பினேன், எல்லாம் முட்டுக்குச்சு. சாவு செத்த போயில. ரொம்ப நாள் கழிச்சு டி நகர். ஓப்பா ப்ரைசிங். ஸோ கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் வந்திருக்கேன். இங்கே தான் இந்த 50 இயர்ஸ் ஓல்டு கடை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டோம். இந்த பாருங்க செம க்யூட்டா இருக்கு. இதமா தூண்டு டம்ளர். இங்க பாத்தீங்களா இந்த கல்கத்தா பாண்டிங்கிறது இதுதான். ஸோ இதுல வந்து என்னோட ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிடி இல்லாம வாங்கினா பெட்டரு, பிடி வச்சா அது அழுக்கு சேரும். கரெக்ட், எங்கிட்ட இருக்கிறது வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துச்சு, அதனால பிடி இல்லாம வாங்கினா நல்லா ரொம்ப நாள் நிற்கும், ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. பட் இது மாதிரி திக்கா இருக்கு, திக்கா இருக்கு. ஸோ குட்டி குட்டி சட்னி பண்ணிட்டு வசதியாக இருக்கும். ஆக்சுவலி இதில் பாருங்க, இந்த இது இல்லைல்ல, இது அழுக்கு தெரியாது. 10 சைஸ் ஓகே இல்லை, 9 எதுக்கு, இந்த 10 சைஸ் ஓகே. அப்பா ஐடியா கொடுக்கறதுக்கு கூடவே ஒரு பெரிய மாமியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஹலோ மாமி, கொஞ்சம் பாருங்க மாமி. சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. குட்டி ஃபஸ்ட் ஏதோ இருக்கு, இந்த நையோ பூட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்களேன் என் வடிகட்டுலேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, அப்புறம் வேறு விதமாக இப்படி எடுக்குது. அண்ட் பிளாஸ்டிக்லேயும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ப்ளீஸ். இது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டீல் அண்ட் உள்ளே இரும்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டீலும் இரும்பும் கலந்ததுனால உடம்புக்கும் நல்லது, அண்ட் திக்காக இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த பாண்டி நல்லா அடி தாங்கும். அண்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு ஐ திங்க் மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி, ஸ்ட்ரெயிட்டாக இரும்பு அயன் வாங்குறத விட. என்னோடய ஃபேவரட்ஸ் பார்த்திங்களா, இரும்பு கடைசியாக கீழே வச்சுருக்காங்க. ஸோ மேலே பிளாஸ்டிக் செக்ஷன், ஆனால் இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். பிளாஸ்டிக் செக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே வந்து அதான் ஒரு ஒரு செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. தொடப்போம், தொடத்த பார்த்தா என் வீட்டில் ஆனந்தி வந்து மேடம் தொடப்ப வேணும் அப்படின்னு என்னை மிரட்டுவாள். அதை சின்ன இதெல்லாம் கேட்க மாட்டோம், மிரட்டி தான் கேட்போம். அண்ட் இந்த மேட்ஸு எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, டஸ்ட்பின்ஸே விதவிதமாக இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் இப்போது வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
பக்கத்தில் ஸ்டீல் கடை. பட் இது இது ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தேர்ட் ஃப்ளோரில் வந்து பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நிறையா பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. பக்காவாக ஸ்டீல் குட்டி குட்டி டப்பா இந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக நான் எடுக்க வாங்க போகிறேன். ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதும் அந்த எண்ணெயெல்லாம் போட்டால் மெயின்டைன் ஆக மாட்டேங்குது, அதே மாதிரி நல்லதும் இல்லை. ஸோ ஃபுல்லாக நான் வந்து ஸ்டீல் மாற போகிறேன், அதுக்காக இந்த பக்கத்து கடைக்கு வந்திருக்கேன். வாவ், இங்கே விளக்கெலாம் இருக்குங்க. டிப்பிக்கல் மாமி, டப்பா டப்பாவாக சேர்த்து வைக்கிறதே வேலை. இந்த ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கீங்க கலெக்ஷன்ஸ். இங்கே வந்து எனக்கு இவங்க கிட்ட சொல்ல, எனக்கு மீன் குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு பக்கெட் வேணும். ஹலோ, குழம்பு பக்கெட் வேணும், ஹெல்ப் பண்ணுங்க. பெருமாளே, இப்படி ஆச்சாரமே இல்லை ஆத்துல, என்ன தள்ளி விட்டுட்டியே. இது பார்த்தீங்களா, இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இது ஓட்ட ஓட்டையாக இருக்கிறது வந்து காற்று போகிறதுக்காக. ஸோ கொத்தமல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் போடலாம், வெஜிடபிள்ஸ் கூட போடலாம், பிளாஸ்டிக்கில் இல்லாமல் இதில் வாங்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலாக என் தாத்தா அது ஒன்றையும் நீங்கிட்டே இருக்குது. நான் என்னோடய அப்பாவோட அப்பா மிலிட்ரி தாத்தா அவர்கிட்ட அந்த தட்டை பத்திரப்படுத்தி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போது என் பசங்களுக்கு ரெண்டு வாங்கிருக்கேன், அண்ட் இந்த மாதிரி ரெண்டு எங்களுக்கு வாங்கிருக்கேன். ஸோ டிஃபன் பெருசாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணி சாப்பிட்றதில்லை, ஆனாலும் ஃபீல் பண்ணி இந்த மாதிரி பாத்திரம் வாங்கி வைக்கிறது லேடிஸோட பழக்கம், அதான் பண்ணேன். குக்கரும் மாத்திரம் தான் வந்தேன். இவங்க திரும்ப திரும்ப ஒளிஞ்சிக்கிறாங்க, ஆனால் எனக்கு அங்கே குக்கர் மாற்ற முடியல, வெறும் பாத்திரம் மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. அதனால குக்கர் மாத்திரத்துக்கு தனியாக வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ருக்காங்க. மொத்தத்தில் நான் இங்கே வந்து வந்தது நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்ல பாத்திரம்லாம் நான் கேட்ட மாதிரி நல்ல திக்காக அந்த விரிசல் விடாமல், மெயினாக பீச் பக்கத்தில் இருக்கிறனால நிறைய விரிசல் விடுறது, அதனால இது பர்ஃபெக்டாக இருக்கு. நீங்களும் இங்கே ட்ரை பண்ணுங்க. அண்ட் நாங்கள் அடுத்தது குக்கர் வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். அது மணி இப்போ மணி 1:30, லஞ்சு கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். வாங்கி கொடுத்தா தான் லஞ்சு. பார்த்தீங்களா, ரிசர்ச் பண்ணி நான் இதை கற்றுக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டீச்சர் எல்லா சைஸ் ஆஃப் டவரா செட்ஸ், அப்புறம் நான் சொன்ன இரும்பு கடாய், அப்புறம் கல்கட்டா பாண்டி, அப்புறம் இரும்பு ஸ்டீலும் இரும்பும் கலந்த பாண்டி, அதுக்கப்புறம் ஆயில் போட்டு வைக்கிறது, இட்லி குக்கர், டிஃபன் தட்டு, சாப்பாடு தட்டு, டிஃபன் பாக்ஸ். என்னோட மெயின் பர்ச்சேஸ் இந்த குக்கர் தான். அவ்வளோதாங்க, மொத்தமாக நிறைய வாங்கின ஃபீல் இருந்தது, பட் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்க, கல்யாணம் சீட் கொடுக்குற மாதிரி டவரா ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட் செட்ஸ் செட்ஸு, அதுக்கப்புறம் தட்டு, அந்த குட்டி குட்டி டவரா. எனக்கு இந்த ஹைலைட்டே இப்போ இந்த குக்கர் தான். நான் ட்ரெயின் ஆகிட்டேன், குக்கர் எப்படி திறக்கணும் எப்படி மூடணும். ஸோ அண்ட் மேக்ஸ் கூட தேவைப்படுச்சு. ஸோ பாத்ரூம் கட்டன் எல்லாமே அங்கே இருந்தது, நல்லா இருந்தது சுந்தர மீட்டர். ஸோ நீங்களும் போய் இந்த மாதிரி ஒரு குட்டி ஷாப்பிங் இல்லை பெரிய ஷாப்பிங் பண்ணுங்கள், என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரெகுலர் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, கரெக்டாக இருக்கேன் இல்லை. Thank you so much for viewing. Keep smiling and bye-bye. Be positive.